ஹாய் ஹலோ மீ தி ஃபஸ்ட் கனெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெமினோட எஃப்எஃப் யுவர் மே ஹைட் அண்ட் ஹாப்பினஸ். ஐம் சாரி, எல்லா எஃப்எஃப்மே நான் லேட் லேட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், பட் என்னோடய சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஆயன் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. அவங்கள பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது இன்னும் ரெண்டு நாளில் அவனுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அவளுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. பிகாஸ் அவமன்ஸில் ஜிமெண்ட் தான் இருக்கான், பட் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் அதை சொல்ல முடியலை அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ரூம்குள்ளேயே இருக்கா. நெக்ஸ்ட் டே காலேஜும் போகல, வீட்டில் யார்கிட்டையுமே பேசவே இல்லை, அவளுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலை. ஸோ இந்த அப்சர்ட்லேயே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஏரன் வயனோட ரூமுக்கு வரா. ஏரனை பார்த்ததுமே வயனுக்கு சமக்கும், ஏன்னா அவளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் ஏரன் மட்டும்தான். ஆனால் அவளும் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாமல் விட்டுட்டாளே அப்படின்ட்டு. ஸோ ஏரனை பார்த்ததும் அவள் திரும்பி நினைக்கிறா கோவமா. அப்போ ஏரன் அவகிட்ட போயிட்டு, ஏ வயன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ்டி, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீ பேசிக்கிட்டே இருந்ததில் என்னால் எதுவும் சொல்ல முடியலடி. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் கேட்டுக்கிட்டேன், இப்போ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஏ வயன், தயவு செஞ்சு கோவப்படாதடி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நீ எதுவும் சொல்ல வேணாமா, இங்கேருந்து முதல்ல கிளம்பு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணிட்ட, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள நான் என்னென்னு சொல்ல முடியும், அவங்க ஏதோ அவங்க ஒன்று நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க, இதை நானே பார்த்துக்கிறேன், நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. ஏ வயன், ஏன்டி இப்படி பேசுகிற, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்வி, அம்மா தாயே நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா, நாளைக்கு கல்யாணம், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது, என் லைஃப் மொத்தமும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு இடையில நீ வந்து என்ன பண்ண போகிற. ஏ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டி. ஆ ஹெல்ப் பண்ணுறியா, இவ்வளோ நேரம் பண்ணாத ஹெல்ப்பு இப்போ மட்டும் என்ன பண்ண போகிற, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, நான் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் உன்னால் எனக்கு இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். எங்கள் பார்வையன், நான் சொல்கிறது கொஞ்சம் அமைதியாக கேளு, அந்த பையனை நான் வர சொல்லியிருக்கேன், நீ பேசணும்னு சொன்னேன்னு சொன்னேன், ஸோ அவன் வரேன்ருக்கான். ஏரன் நீ என்ன பைத்தியமா, எதுக்கு நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற, இங்கே பாருவன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அவன் இப்போ வந்துடுவான், அவனை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது, நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு, நீ ஒரு பையனை பார்த்துட்ருக்க, அதுவும் தூரத்தில் இருந்து மாதக்கணக்காக, அவனை பற்றி எதுவுமே தெரியாது, அவன் எங்கே இருக்கான், அவனோட வீடு எங்கே இருக்குது, அவன் ஒர்க் பண்ணுறானா இல்லை படிக்கிறானா, அவனோட பேர் ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் பார்த்துட்ருக்க, பிடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் நீ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலாவது நீ லவ் பண்ணுறன்னு சொல்லி வீட்டில் நான் கன்வின்ஸ் பண்ண முடியும், ஆனால் நீ பேசுனதே கிடையாது, நான் என்னென்னு போய் சொல்ல முடியும், நீயே சொல். அதனால தான் நான் உனக்கு பார்த்த பையனை இங்கே வர சொல்லியிருக்கேன், அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீ அவன்கிட்ட பேசிப்பார், ஒரு வேளை உன் சுச்சுவேஷன் அவனுக்கு புரிஞ்சால் அவன் ஹெல்ப் பண்ணலாம்ல. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். அப்போ வயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்ம டென்ஷன் ஆகுது, ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கா. ஷோ இப்போ எதுக்கு ஈரன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வைக்கிறா, நான் எப்போ அவன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே கார் சவுண்ட் கேட்குது. அப்போ விண்டோ வழியாக எட்டி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அவங்க வீட்டை என்ட்ரன்ஸில் நிற்கிற மாதிரி பேக் போஸ்ட் தெரியுது. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே வந்து அவங்கள உள்ளே இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போவே தெரியுது அவளுக்கு. சரி ஓகே இவன் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறா. அப்போது அவள் அப்படி ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவன் என்னை பார்த்ததுமே அலர் அடிச்சுட்டு ஓடணும், இரு அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. அப்போ கீழே ஜிமின் பாட்டிமா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவனை சுற்றி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆயனோட சித்தி அங்கே வந்துட்டு, என்னப்பா சாப்பிட்ற, காஃபியா டீயா இல்லை ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமின், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போது அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் சீக்கிரமாக கிளம்பணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் வயன்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பாட்டிமா டக்குன்னு எந்திரிச்சிட்டு, எனது
ஹொயன்கிட்ட பேசணுமா? என்னப்பா சொல்கிற, நாளைக்கு கொண்டாளத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பேசணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரியாக வராது. என்ன பேசணும், எதுவாக இருந்தாலும் பெரியவங்கக்கிட்ட பேசியிருப்போயே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அயனோட பெரியப்பா, ஐயோ அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிருச்சு. நம்ம சீக்கிரம் கல்யாணம் வச்சதுனால அவங்களுக்குள்ளே எதுவும் பேசிக்கலை, அதனால தான் தம்பி ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. அப்போது ஜிமின் அப்படியே அவங்க பெரியப்பாவை பார்க்குறாங்க. பெரியப்பா அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிமினும் ஓகேன்ற மாதிரி அமைதியாக இருக்கான். அப்போ பாட்டி மாமும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி சரி ஒரு 10 நிமிஷம் வேணால் பேசிட்டு வா, அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அயனோட ரூமுக்கு போகிறான். அப்போது ஏரன் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏரனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு. சரி ஓகே இதான் அவள் ரூம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அவள் கீழே இறங்கி வந்துடுறா. அப்போ ஜிமினும் அப்படியே அவளோட ரூமை நாக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவள் நாக் பண்ணும்போது உள்ள அவள் ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு ரூம் அப்படியே ஓப்பன் பண்ண வரா. அப்போ திருப்பியும் ஜிமின் நாக் பண்ணுறான். அப்போ அவள் டக்குன்னு ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. பிகாஸ் அவள் முன்னாடி நிற்கிறது ஜிமின், அவளுக்கு பிடிச்ச ஜிமின். பட் அவள் பயங்கர கேவலமாக ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஹேரெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு மேக்கப்பை போட்டுட்டு ரொம்ப கேவலமாக நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமின் ஆப்போசிட்டில் நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவளையே நம்ப முடியல. ஜிமின் அப்படியே அவளை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். பட் அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு குடுகுடுன்னு வாஷ்ரூம் ஓடிடுறா. அப்போ ஜிமின் உள்ளே வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். அப்போ அவள் உள்ளே போயிட்டு அப்படியே அங்கேயும் நடந்துட்டுருக்கா. எப்படி இது, எப்படி அவன் எப்படி இங்கே வர முடியும்? ஒரு வேளை இவனை தான் நமக்கு பார்த்துருக்காங்களா, இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிஞ்சு அவன் இங்கே வந்துட்டானா? என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை ஈரன் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் அவன் அங்கே வர சொல்லியிருப்பாளோ? ஆனால் ஈரன் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லையே. என்ன தான் நடக்குது, ஏன் கணக்கு தான் அவன் மாதிரி தெரியுதா? எதுக்கும் என்ன தடவை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி அப்படியே எட்டி பார்க்குறா. அப்போ ஜிமின் அவளுக்காக பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிரர் முன்னாடி நிற்கிறா. எப்படியோ அவன் இங்கே வந்துட்டான், இப்போ நான் போய் பேசியே ஆகணும், இந்த கிட்டத்தை போகணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவள் கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் போட்டு வச்சுருந்த கேவலமான மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு, ஓகே இப்போ அவன்கிட்ட கேஷுவலாக பேசணும் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் நிற்கிறா. அவளை பார்த்ததுமே ஜிமின் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படி பண்ணுறத பார்க்கும்போது அவளுக்கு செம்ம காண்டாகுது. அவள் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமின் அப்படியே மேலே கிளியோ பார்த்துட்டு, என்னாச்சு அதுக்குள்ளே உன்னோட மேக்கப்பெலாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்ட? பரவாயில்ல உனக்கு இதை விட அந்த கெட்டப் தான் செம்மையாக இருந்தது அப்படின்ட்டு செம்மையாக சிரிக்கிறான். ஹலோ நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க சரியா அப்படிங்கிறா. அவள் அப்படி சொன்னோன்னே ஜிமின் அவனோட சிரிப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, என்னது நான் பேச வந்தேனா? அப்படியா, ஆனால் ஏரன் என்கிட்ட வேறு மாதிரியே இல்லை சொன்னான், ஏதோ ஏன் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்ட்டு அவன் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு, ஏரன் உன்னை வச்சுக்கிறேன் இருடி அப்படின்ட்டு, ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், அது வந்து திடீர்னு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க, சுத்தமாக டைமே இல்லை, நானும் வீட்டில் எவ்வளவோ சொன்னேன், யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை, அதான் உங்களை பார்த்து பேசணுன்னு. ஓ சரி, இப்போ என்ன உனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை என்ன மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படி இல்லை, என் வீட்டில் என்னை விட
பெரிய அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க. திடீர்னு எனக்கு மேரேஜ்னு சொன்னா அதான். இப்போ என்ன உனக்கு ஓகேவா இல்லையா? அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓ சரி ஓகே, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் நாளைக்கு உட்காந்து யோசி ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விளையாடுறீங்களா? பின்ன நீ தான் ஏதோ குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்க. உங்கள் வீட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க, நான் அவ்வளவோ சொன்னேன் வேணான்னு, அவங்க தான் கேட்கல. எனக்கும் டைம் இல்லை, சீக்கிரமாக பண்ணணும்னு சொன்னேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டே ஃப்ளைட் இருக்குது, அப்ரோட் போகணும். அதுக்கப்புறம் நான் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே வருவேன். என்னது 3 இயர்ஸ் வரமாட்டிங்களா? அப்போ ஓகே. ஹலோ, போகிறது நான் மட்டும் இல்லை, நீயும் தான். ஆனால் நான் இதுக்கு பின்ன மேரேஜ் பண்ணி உன்னை எங்கேயே விட்டுட்டு போக சொல்கிறியா? ஆனால் எனக்கு காலேஜ் இருக்குது, நான் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணணும். உனக்கு காலேஜ் போகணும் அவ்வளோதானே? நானே அங்கே உனக்கு பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணி விடுறேன் ஓகேவா? உன் ப்ராப்ளம் சால்வ்டா? ஆனால் எப்படி? இங்கே பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. நீ எதுவும் நினச்சும் ஒரி பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீ ரெஸ்டடு ஓகேயா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், உங்கள் பேர் கூட சாரி, ஒரு அர்ஜெண்ட்டில் கிளம்பிட்டேன். ஐம் ஜிமின், ஜேம் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ. சரி ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். என்னது, ஜேம் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா? ஆனால் அவன் டெய்லியும் பஸ்ஸில் போயிட்டுருக்கான். ஒரு சிஇஓ எப்படி? ஒரு வேளை அவனுக்கு சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்குமோ? என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சுற்றிட்டே இருக்கா. அவளுக்கு ஜிம்மினை பிடிக்கும், ஆனால் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. இப்போ அதெல்லாம் நடக்குதுங்கும் போது அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்னு கூட தெரியலை. அவள் இருக்கிற இந்த மைண்ட் செட்டோடையே அவளுக்கு மேரேஜும் நடந்து முடியுது. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்றதே அவளால் நம்ப முடியல. அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனோட தான், ஆனாலும் அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா. இப்போது அவங்க வீட்டில் எல்லாருமே அவள் நைட் ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்காங்க திங்ஸ் எல்லாம். இந்த பக்கம் ஒயன் அவளோட ரூமில் உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஈரன் அவளோட ரூமுக்கு வரா. அவள் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, ஈ ஒயன் என்ன நினச்சிட்ருக்க, இன்னும் 3 ஹவர்ஸில் உனக்கு ஃப்ளைட் இருக்குது, நீ இன்னும் வெட்டிங் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்காமல் இப்படியே உட்காந்துருக்க, என்னதாண்டி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒயன் அவளை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு, ஈரன் என் பிரச்சனை என்னென்னு உனக்கு தெரியாதா? ஏன்டி நீயும் இப்படி பண்ணுற? எனக்கு இதை சடனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. அப்போது ஈரன் ஒயனோட கையை பிடிச்சிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. எங்கள் பாருடி ஒயன், நீ ஜிம்மனை பார்த்தல்ல, அவர் நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டர் ரொம்ப ஜென்யூனாக இருக்குது, ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிறாரு, அப்புறம் பார்க்கவும் ரொம்ப அழகாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, மேட்லியாக இருக்கார், ரொம்பவும் சாஃப்டான கேரக்டராக இருக்கார், குட் ஹார்ட் பர்சனாகவும் தெரிகிறாரு. இதுக்கு மேலே வேறு என்னடியும் வேணும்? போதா குறைக்கு உன்னை ஹையர் ஸ்டடீஸ்க்கு உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஒயன் அப்படியே யோசிச்சுட்டு, அது இல்லடி, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் பஸ்ஸில் போகும்போது ஒரு பர்சனை பார்ப்பேன்னு. அப்போது ஈரன் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, எங்கே பார், நீ வேற எதை பற்றியோ பேச தேவையில்லை, நீ இன்னும் அதே நினச்சிட்ருக்கியா, அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி, அவன் ஏதோ ஜஸ்ட் உன்னோட க்ரஷ் அவ்வளோதான், இன்னும் அதையே போட்டு பிடிச்சிட்ருக்கு. இங்கே பாரு, உன் லவ்வை கூட நீ அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவன் யாருன்னே தெரியாது, அவன் நினச்சிட்டு இந்த லைஃப்பை விடலான் இருக்கியா? இங்கே பாரு ஒயன், இதுக்கு மேலே நீ எதையும் பேச தேவையில்லை, எதையும் நினைக்க தேவையில்லை, ஒழுங்காக உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வர வழியை பாரு. அடுத்து
ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு ஃப்ளைட் இருக்குது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை விட்டுட்டு அப்படியே போயிடுறா. அப்போ வயனை ஒரு மாதிரி ஏறையனை பார்த்துட்டு, அட அவசரத்துக்கு பிறந்தவளே, அவனும் இவனும் ஒன்று தான் சொல்ல வந்த, அதுக்குள்ளே எதேதோ டைலாக் பேசிட்டு போகிறா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்போ நடந்தது வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அப்படியே அவள் யோசிச்சுக்கிட்டே, உண்மைதான் இரண், என்னோட சைட், லவ், க்ரஷ், இப்போ ஹஸ்பண்ட், எல்லாமே செமந்தா இல்லை, யாருக்குமே இப்படி கிடைக்காதுல்ல, எனக்கு கிடச்சிருக்கு. நான் உண்மையிலே லக்கி தான் போல். இதுக்கப்புறம் நான் உண்மையாக ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழேயும் வரா. அயன் வரதை பார்த்ததும் ஜிமின் அவகிட்ட போகிறான். அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அவளும் எஸ்ன்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறா. இப்போ அவளை கூப்பிட்டுட்டு காருக்கும் போகிறான். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கும் போகிறாங்க. அவளுக்கு ஜிமின் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அண்ட் இது நாள் வரைக்கும் டெய்லி டெய்லியும் பார்க்கணும்னு நினச்ச ஒரு பர்சன் இப்போது அவள் கூடயே இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவள் ஃபேமிலி எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ஹாப்பியாக வந்து லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அப்போது அயனோட அங்கிள் ஜிமினை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கேஷுவலாக பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது அயன் இப்படி குறு குறுன்னு பார்க்குறத ஈரன் நோட் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து லைட்டாக இடிச்சிட்டு, என்னடி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்கு ஆச்சு பூச்சின்னு என்னென்னவோ சொன்னேன், இப்போ என்ன இப்படி பார்க்குற, விட்டா இங்கேயே கடிச்சு சாப்பிட்ருவோ போலையே அப்படிங்கிறா. அப்போது அயன் சிரிச்சிட்டு, ஹிரன் அப்படி இல்லை, பாரு எவ்வளோ எவ்வளோ காமாக நடந்துக்கிறான்னு, அவன் எவ்வளோ பெரிய சிஇஓ, எவ்வளோ ரிச், ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் கூட காட்டிக்கலல்ல, அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்தான் போல அப்படிங்கிறா. அப்போது ஈரன் அவளை சிரிச்சிட்டே பார்த்துட்டு, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் போகிறதுக்கோ, மிச்சத்தெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. அப்போது ஒயன் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை பொடி அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போது ஜிம்மன் அவகிட்ட வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிவிட்டு அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான், அவள் பின்னாடியே போயிட்டுருக்கா. இப்போது இந்த செகண்ட் அவளுக்கு இந்த ஏர்போர்ட்லேயே அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன இமேஜினேஷன் போகுது. அவன் பின்னாடியே அவள் போகிறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மனோட ஹேண்ட்ஸையும் அவனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு பிளஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கா. அந்த ஒரு செகண்ட் அவள் மனசுக்குள்ளே, அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு இப்படி ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்கள் பிளஸிங்ஸ்னால தான் இப்படி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடச்சிருக்காங்க, தேங்க்யூப்பா, தேங்க்யூம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் என் லைஃப் இப்படியே ஒரு ஃபேக் வேர்ல்டுக்குள்ளே முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாததுன்னு இல்லை, ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பை நான் லாஸ் பண்ண டேஸை விட ரொம்ப அதிகமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் பிளெஸிங்ஸ் தான் காரணம். லவ் யூம்மா, லவ் யூப்பா. இதுக்கப்புறம் ஜிமினை நான் நல்லா பார்த்துப்பேன். அண்ட் ஜிமினோ என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நினச்சிட்டு ஜிம்மினை அப்படியே பார்க்குறா. அப்போ கரெக்டாக ஜிம்மினும் திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவளும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பேருமே அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜிம்மன் வயனை சீட்டில் உட்கார வச்சுட்டு அவனும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அவள் ஜிம்மினையே நோட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவனுக்கும் தெரியுது. பட் அவன் இதை கண்டுக்காத மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவளோட சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரி லுக்கே சரியில்லையே, ஒரு நாளுக்கு முன்னாடி யாரோ எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க, இப்போ பார்த்தா
அதெல்லாம் மாறிடுச்சு போலே அப்படிங்கிறான். அப்போ அவள் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறா. அப்போ ஜிமன் ஏதோ யோசிக்கணும்னு கேட்டிங்க, யோசிச்சா முடிவெடுத்தாச்சு போலையே அப்படிங்கிறான். அப்போ அவளும் ஒரு மாதிரியாக சிரிப்பெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, இல்லைல்லப்பா நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அப்போ ஜிமன் அவளோட ஐஸ் கிட்ட போயிட்டு, உன் ஐஸை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலை அப்படின்ட்டு அவனோட சீட்டில் சாஞ்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறான். இப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது. அவள் அப்படியே விண்டோ பக்கத்தில் திரும்பிட்டு ப்ரைட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஜிமனும் லைட்டாக சிரிச்சுட்டு இந்த பக்கமாக திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே மிட் நைட் கிட்டக்க ஆகுது, அவனுக்கு தூக்கமே வரல. அப்போ சடனாக ஜிமன் அவளோட ஹேண்ட்ஸ்குள்ளே அவனோட ஹேண்டை போட்டுட்டு அவளோட ஷோல்டரில் சாஞ்சு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு பாப்பா மாதிரி தூங்கிட்டுருக்கான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனோட ஹெட் மேலே அவளோட ஹெட்டை சாய்ச்சிட்டு அவளும் சிரிச்சுட்டு அப்படியே தூங்குறா. ஸோ இப்போ ஒரு ஏர்லி மார்னிங்கும் ஆகுது. அவள் கண்ணு முழுக்கிறா. அவள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா ஜிமனோட ஷோல்டரில் இப்போ அவள் சாஞ்சிட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவள் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன அவனாலே நம்ம மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருந்தான், நாம் எப்போ சேஞ்ச் ஆனோம் அப்படின்ட்டு யோசிச்சிட்ருக்கா. இப்போது கரெக்டாக ஃப்ளைட்டோ லேண்ட் ஆகுது. ஸோ ஜிமன் அப்படியே அவனோட எல்லா சீட் பெல்ட்ஸையும் கழட்டிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு வெளியே போகிறான். இவன் அப்படியே அவன் போகிறத பார்த்துட்டு, என்ன இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போகிறான், ஒரு வேலை நேற்று அவன் கேட்டதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டானோ அப்படின்னு சிரிச்சுட்டே அவளோட பெல்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. என் ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்து பார்த்தா தெரியுது அது ஒரு ஏர்போர்ட் கிடையாது, சம்திங் ஏதோ ப்ரைவேட் ஹெலிபேட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஜிமன் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். அவளும் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கிட்டு ஜிமன் கிட்டே போகலாம் அப்படின்ட்டு நடந்து வரும்போது அவன் ஃபோன் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அவன்கிட்ட ஒரு 5-6 காரு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நிற்குது, அதில் ஒரு கேரோவேனும் வருது. ஸோ ஜிமன் அந்த கேரோவில் ஏறிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வரான். போகும்போது எப்படி இருந்தானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும்போது இருக்கான். ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி ரொம்ப டெரர் பீஸ் மாதிரி அப்படி வந்து இறங்குறான். அவனை பார்க்கும்போது அயனுக்கு இப்போ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கார்லேருந்து நிறையா பாடி கார்ட்ஸ்லாம் இறங்குறாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவன் ஒரு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்குற ஒயனுக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பை.